அண்மை செய்தி. சட்டப்பேரவைக்கு இன்றும் கருப்பு சட்டை அணிந்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரண்டு அமர்வுகளாக காலை மற்றும் மாலை வேளையில் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கின்றது. நேற்று நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தில் அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்து பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேரவையில் நீண்ட விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுக தரப்பில் கருப்பு சட்டையுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். பேரவையில் இன்று கள்ளக்குறிச்சி தொடர்பாக மட்டுமல்லாமல் தொடர் கொலைகள் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேச வேண்டும் என்று பேரவையில் அதிமுக தரப்பில் வலியுறுத்த இருக்கின்றார்கள். குறிப்பாக கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து அதற்கு முன்பாகவே பேரவையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது தொடர்பாக பேச வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மேலும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணம் 50 கடந்த 55 தொட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சார்பில் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை கடந்த 4 நாட்களாக முன்வைத்து வருகின்றார்கள். அதன்படி ரிசைன் ஸ்டாலின் என்கின்ற எழுதப்பட்ட அச்சிடப்பட்ட காகிதத்துடன் நேற்றைய தினம் பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அதன் காரணமாக நேற்று வெளியேற்றப்பட்டதால் அதிமுக பேரவை நடவடிக்கையில் பங்கேற்காத நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கருப்பு சட்டையுடன் பங்கேற்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.